அஸ்லாமலைக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஈஸியாக ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். பன்னீரை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் 250 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய மொத்தமாக நான் கட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் இப்போ மசாலாலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சிடலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்து நல்லா வந்து பரட்டி அதை அப்படியே வந்து உரமாக வச்சிடலாம். இது கடையில் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய தாராளமாக எண்ணெய் விட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லே வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எண்ணெய் விட்டாலும் சரி, நான் வந்து எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே லைட்டாக தான் வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். பட் சீக்கிரமாக வந்து இது வெந்துடும். ரொம்ப நீங்கள் அதிக நேரம் வந்து நீங்கள் வேக அதாவது ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியாக ரப்பரியாக போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் லைட்டாக வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெயிலே வதக்கிட்டு கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கண்ணாடி பதம் வந்தாவே போதுமானது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். வேணா நீங்கள் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வந்து மசாலா வெங்காயம் தக்காளியில் நல்லா வந்து பரட்டிட்டு இப்போ கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லே வந்து கொஞ்சம் மசிய விடலாம். தக்காளியெல்லாம் கொஞ்சம் தக்காளியெல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துட்டு அப்படியே வந்து பன்னீரை அந்த மசாலாவோட நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டு எடுத்தால் சூப்பரான கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு, நானுக்கு, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸுக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம பன்னீரை ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால ஜஸ்ட்டு மசாலா பச்சை வாசம் போயிட்டு இந்த பன்னீரோட மர்ஜ் ஆனால் போதுமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். எங்களை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.